நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு அவேர்னஸ் எழுப்பணுன்றதுனால தான் இந்த வீடியோ நான் ஒளிபரப்புறேன். இந்தியா ஃபுல்லாக கூட இதுமாரி யாருக்கும் வரக்கூடாது. என்னென்னா, அவன் 6 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவனுக்கு வந்து மாதம் அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் செலவு பண்ணணும்னா கூட ஒரு 7000 போல் ஆகுது. ஆனால் அவ்வளோ அவங்க வீட்டில் அவன் வசதி இல்லை. அவங்க அப்பா ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். அதே வந்து 1 to 1.5 நாள் தான் கிடைக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தையும் ரென்ட் பண்ணணும், வாடகையும் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டம். 30 வருஷமாக இப்படி தான் அவர் வாழ்ந்துகிட்ருக்காரு. அந்த பையனை 6 வருஷமாக வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இது வந்து நீங்கள் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஏன்னா இது வந்து எப்படியாச்சும் மதிப்புக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்படியாச்சும் அவர் கண்ணில் படணும். பட் அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு உதவி பண்ணணும். உதவினா அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க. ஏதாவது சிதம்பரம் பக்கத்துலேயே ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட ஒரு தொகுப்பு வீடு மாரி கட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். அதாவது யாருக்காவது ஒருத்தங்க போது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஒன்று சொந்த வீடு இருக்கும், இல்லை பேக்ரவுண்ட் இருக்கும், இல்லை பணம் காசு இருக்கும். இந்த பையனுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்த டெய்லி சம்பாதிக்கிற அந்த 300 ரூபாயில் தான் ஒரு காலத்தை தள்ளணும். இதிலே வந்து அவர் ரொம்ப டெடிக்கேஷனாக அவரை வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. சிதம்பரத்தில் அவரோட நல்ல ஒரு பர்சன். அவங்க ஃபேமிலியை ஒரு பையன் 11வது படிக்கிறான், 11th படிக்கிறான் அவன் பையன். அவனுக்கும் வந்து அவனே படிக்க வச்சுக்கிட்டு அவர் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்கிறாரு. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். நம்ம எவ்வளோ வீடை சுத்தமாக வச்சுக்கணும், கொசுக்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுன்றதை இது ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த பையனை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த குடும்பத்தை நீங்கள் பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வேறு வழி இல்லாமல் தான் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், இது எல்லாரும் பார்க்கணும். இனிமேட்டு இந்த சம்பவம் யார் வீட்லேயும் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப ரொம்ப முழுக்கமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நான் தீவிரமாக இருக்கேன். இது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வீடியோவை நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்கவுங்க வீட்டில் இந்த சம்பவம் நடக்காமல் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் கொசு கடிச்சு, அந்த மலேரியா கொசு கடிச்சு ஒரு 6 வருஷமா இவர் தான் படுத்த படிக்க இருக்கிறவரு. இவர் வந்து எங்க இருக்காருன்னா சிதம்பரத்துல இருக்காரு. என்னோட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப க்ளோஸான நண்பன் அவரோட பையன். இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செயின் ஊதுற வேலை செஞ்சுதான் வந்து இவர் காலத்தை ஓட்டுறாரு. அந்த வேலை செஞ்சாலும் அதுலயும் வந்து கரெக்டா நடந்துகிட்டு டெடிக்கேஷனா இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு இது. இந்த பையன் தான் 6 வருஷமா வந்து படுத்தபடிக்கா இருக்காப்புல. அந்த கொசு கடிச்சு அந்த ஒரு 10 நாள் ஜுரத்துல இப்போ 6 வருஷமா படுத்தபடிக்கா இருக்காரு. இதை நான் ஏன் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, எதிர்ப்பு சக்தி பசங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா இவ்வளோ ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் வந்து இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு என்னோட யூடியூப்ல நான் உங்களுக்கு நிஜமா நடக்கிற விஷயத்த நான் போடுறேன்றதுனால உங்களுக்கு நேரம் அவங்க வீட்டுக்கே வந்து தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அதனால வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் என்ன அவேர்னஸ்னா, இவங்களுக்கு உதவி பண்ணணும் கொள்ளுன்ற இதெல்லாம் இல்லை, நம்ம பசங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமே நம்ம வேலூர் சிஎம்சி கிட்டு போயிருந்தா இவரோட கால் ரொம்ப இடுப்பு கீழே ரொம்ப சேர்ந்து போச்சு. இடுப்பு கீழே எந்த ஒரு எல்லாம் மறுத்து போச்சு. இவர் மோஷன் போகணுன்னா கூட தானாக போக முடியாது, அவங்க அம்மா தான் அதை வந்து எடுக்கணும். அதுமாதிரி ஈரோன் பார்த்தீங்கன்னா ஈரோன் கூட அதேமாரி தான் ஆட்டோமேட்டிக்காக 6 வருஷம் படுத்த படிக்கா இருக்காரு. இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதக்க வரணும் அப்படின்றது இல்லை, இப்படியும் லோகத்தில் இருக்காங்க. ஏன்னா நம்மளாம் வந்து இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு 1 நாள் 2 நாள் ஜுரம் வந்துட்டாலும் உடனே நான் என்னால் தாங்க முடியாது. ஆனால் இந்த பையனை வந்து அவங்க அப்பா வந்து இவர் தான் அவங்க அப்பா 6 வருஷமா இவரை பார்த்துக்கிட்டு தான் இவர் வந்துட்டுருக்காரு. ஆனால் இவர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு இந்த பையன் இவ்வளோ ஒரு இதில் இருக்கான்றதே ஒரு முகத்தில் தெரியாது. அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேயே கஷ்டத்தை போட்டுக்கிட்டு ரொம்ப மனசுக்குள்ளேயே வந்துட்டு வெளியே யார்கிட்ட பேசினாலும் நல்லா தான் பேசுவார். அதே நேரத்தில் இவருக்கு யாருமே எதிரி கிடையாது. இவருக்கு யாருமே எதிரியே கிடையாது. ஏன்னா இவர் பேசும்போதே யாரும் எதிரியாக இவரை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தன்மையாக பேசுவார். இவர் எனக்கு கிட்டத்தட்ட 32 வருஷமா எனக்கு தெரியும், 33 வருஷமா தெரியும். எங்களோட சிதம்பரத்தில் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்க யாருன்னு கேட்டால் இப்போதைக்கு இந்த வேலு தான் ஃப்ரெண்டு. ஏதாவது என் யூக்களுக்கு ஃப்ரெண்டு சொல்ல வரேன், எனக்கு கீழெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது விஷயம் என் வயசுக்கு 44 வயசுக்கு ஃப்ரெண்டு யாருங்கிட்டா இவர் ஒருத்தர் தான். இதை வந்து நான் உங்களுக்கு போடணும்னு யூடியூப்ல இது வந்து சேனலில் போட்டு எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் எழுப்பணும். இந்த கொசு கடினால
ஒரு 6 வருஷமா படுத்த படிக்கா இருக்காருன்றது உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போறோம். வேற எந்த ஒரு நோக்கத்துக்கும் கிடையாது. தேங்க்ஸ். அதாவது இவர் இந்த மடத்துல படுத்திருக்காரு. இந்த வேஸ்ட் தூக்குனா உள்ள ஒரே எல்லா இடத்துலயும் புண்ணு அதிகமா இருக்கு. இந்த புண்ணை வந்து காமிக்கோ கொள்ளவோ, ஏன்னா நீங்களும் ரொம்ப பாக்குறோன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால தான் இது யாரும் காமிக்கல. இந்த வேஸ்டி இந்த இடுப்பு கீழே ஃபுல்லாவே அவருக்கு எங்க பார்த்தாலும் புண்ணு வந்து, ஏன்னா ரத்த ஓட்டம் இல்லாதனால அங்கங்க புண்ணு வருது. ஒரு புண்ணு ஆறும் போது இன்னொரு புண்ணு வந்துருது. இப்படிதான் இந்த 6 வருஷமா இவங்களோட லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். என்ன என்னால உங்களுக்கு ஒரு நேரம்